மதுரை சுற்றுலா விழா உதகமண்டலத்தில் வரும் மே மாதம் நடத்தப்பட உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். முன்னதாக சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு நடனமாடினர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தை உலகிற்கு அறிமுகம் செய்த சர் ஜான் சுலிவானின் 168வது நினைவு நாளையொட்டி அமைச்சர் ராமச்சந்திரன் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட ஆட்சியர் அம்ரீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் கொண்டாட்டத்தையொட்டி மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக 376 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 536 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக 359 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை காவல் எல்லைக்குள் போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து வாகனங்களை ஓட்டுமாறு கேட்டுக் கொண்டுள்ள சங்கர் ஜிவால் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி தடுப்பணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் உற்சாக குளியல் மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக கொடிவேரி தடுப்பணை இருந்து வருகிறது. இங்கு திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். தடுப்பணையில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த அவர்கள் ஆனந்த குளியல் போட்டு மீன் உள்ளிட்ட உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். சாலை பாதுகாப்பை மேம்படுத்த பொறியியல் நடைமுறைகளை அதிகரிப்பதற்கான பயிற்சியில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கவனம் செலுத்தியுள்ளது. ஜனவரி 11 முதல் 17 வரை சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சாலை பாதுகாப்பை மேம்படுத்த பொறியாளர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வழங்குகிறது. 15 நாட்கள் பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பயிற்சி முடிக்கும் பொறியாளர்களுக்கு மேலாளர், துணை மேலாளர் பதவி உயர்வு அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு குளிர் அலை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி கடந்த 2 நாட்களாக குறைந்தபட்ச வெப்பநிலை 9 டிகிரி அளவிற்கு குறைந்துள்ளது. குளிருடன் காற்று மாசும் இருப்பதால் தில்லி வாசிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் தில்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு குளிர் அலை தொடரும் என்றும் பின்னர் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.